அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷுஜாத்ம சிந்தி சகலா ரோகா சத்தியம் சத்தியம் வதாமியகம். உலகெங்கிலும் வாழும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் வாராந்திர ராசி பலன்கள் ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உண்டான வாரத்திற்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, மேஷத்தில் சூரியன் புதன் ராகு, துலாமில் கேது, மகரத்தில் சனி சந்திரன் சேர்க்கை, கும்பத்தில் சுக்கிரன் செவ்வாய், மீனத்தில் குரு இருக்காரு. இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, 24ஆம் தேதி 24th ஞாயிற்றுக்கிழமையே ரிஷபராசிக்கு, மேஷராசியில் இருக்கிற புதன் பகவான் ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 27ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற சுக்கர பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 28ஆம் தேதி ராத்திரி 11:51 சனி பகவான் மகர ராசியில் இருக்காரு, அவர் கும்பராசிக்கு அதிசார பெயர்ச்சியாக போக போகிறாரு. இதுதான் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கிரக பெயர்ச்சிகள். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில் யாரெல்லாம் வரா அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுன ராசிக்கு இந்த வாரம் 25ஆம் தேதி காலை 8:15 வரை சந்திராஷ்டமம் இருக்கு. அதுக்கப்புறம் 25ஆம் தேதி காலை 8:30 27ஆம் தேதி காலை 11:10 வரைக்கும் கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு 27ஆம் தேதி காலை 11:00 முதல் 29ஆம் தேதி மாலை 6:42 வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். 29ஆம் தேதி ஏப்ரல் 29 மாலை 6:42 கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி, மே மாதம் 2ஆம் தேதி விடியற்காலை 4:44 வரைக்கும் இருக்குது. அதாவது 30ஆம் தேதி முழுவதும் இருக்குது, 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி முழுவதும் இருக்குது, மே 2ஆம் தேதி விடியற்காலை 4:44 கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைகின்றது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிகள் இருக்கின்றன. இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும். சிவபெருமான் ஏன் அப்படின்னு கேட்டால், அவர் தான் தன்னுடைய தலையில் சந்திரனை, பிறை சந்திரனை சூடிக்கொண்டுள்ளார். சந்திரனால் ஏற்படும் அபவாத பெயர்களுக்கு விமோசனம் தருவது ஒன்னா பிள்ளையார் இல்லாட்டி சிவபெருமான் தான். சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலனை பார்ப்போம். கடகராசி நண்பர்களுக்கு இந்த வார ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறதுக்கு அதிசார பெயர்ச்சிக்கு தயாராகிட்டாரு. 28ஆம் தேதி அதிசார பெயர்ச்சி 28ஆம் தேதி ராத்திரி. அது வரைக்கும் உங்களுக்கு சில சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குமே தவிர, அதாவது மைன்யூட் இஷ்யூஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர எந்த விதமான கெடுபலன்களும் கிடையாது. குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால உடம்புல மனசுல இருக்கிற குறைகள் நிவர்த்தியாகும். அஷ்டம சனி ஆரம்பிக்குதுன்ட்டு நீங்க பயப்பட வேண்டாம். அஷ்டம சனி கடக ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று கவனத்துடன் இருந்தால் மட்டும் போதும், மற்றபடி எந்த கெடுபலன்களும் வராது. குரு பார்வை உங்க ராசிக்கு இருக்கு, அதனால நீங்க எல்லா விஷயத்தையும் சமயோஜிதமா ஹேண்டில் பண்ணக்கூடிய புத்தியை கொடுத்துருவாரு. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்குள்ளே புதன் வந்துடுவார் இந்த வார ஆரம்பத்திலேயே. அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். விரையாதிபதி லாபஸ்தானத்துக்குள்ளே வர்றதுனால உங்கள் மனசில் தைரியத்தை கொடுப்பாரு, மனசில் இருக்கிற குழப்பத்தை நிவர்த்தி செய்வார், புத்திசாலித்தனத்தை கொடுத்து உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பார். பதவி உயர்வுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த வாரம் 25ஆம் தேதியிலேருந்து திங்கட்கிழமை காலை 8:15 27ஆம் தேதி காலை 11:00 வரை, அதாவது புதன்கிழமை காலை 11:00 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 8ஆம் இடத்துல சனி வந்துடுறாரு 27ஆம் தேதி அன்னைக்கு 27ஆம் தேதி ராத்திரி தான் வராரு.
அந்த சந்திராஷ்டம தண்ணிக்கு சற்று கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி எந்த கெடுபலன்களும் கிடையாது. ஏன்னா அஷ்டமசனியோட பாதிப்பும் இரண்டாம் இடத்துக்கு கிடைக்க போறது. அதனால வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகள்ல மட்டும்தான் கவனமா இருக்கணும். மற்ற விஷயத்துல நீங்க தாராளமா ஈஸியா கேர்லெஸ்ஸா இருந்தா கூட தப்பு இல்லை. ஆனா எல்லா விஷயத்திலுமே நேர்மையா இருந்துட்டீங்கன்னா சனியோட பாதிப்பு உங்களுக்கு பெரிய பிரச்சனையை தராது. இந்த வாரம் 27ஆம் தேதி அன்னைக்கு உங்க 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் சந்திரன் ஆகிய இரு கிரகங்களும் 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி குருவோடு இணையறாங்க. இந்த குருவோடு இணைகின்ற சுக்கிரன் சந்திரன், சுக்கிரன் வந்து உச்சபலத்தை அடைகிறார், சந்திரன் குருவோட சேர்றதுனால கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றது. குறிப்பா தந்தையால் ஆதாயம் ஏற்படும். தந்தை வழி உறவுகள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் தடைபட்டு கொண்டிருந்தால் அது கிடைப்பதற்குண்டான யோகம். தந்தை வழி பூர்வீக சொத்து வர வேண்டியது இருந்ததுன்னா அதை தைரியமா இப்ப ட்ரை பண்ணலாம், உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும். குறிப்பா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்க, அது கோர்ட்டு கேஸுங்கிறது வந்து சொத்துக்காகவும் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து பிரிவுக்காகவும் இருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய நேரம் இது. ஆனா எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நல்ல விஷயம் வந்தாலும் சரி, சந்தோஷத்துல குதிக்காதீங்க, சங்கடத்துல உளராதீங்க, குழப்பாதீங்க. வார்த்தைகள்ல தான் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படும். கவனத்துடன் இருப்பது நல்லது. பண விரயங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் உங்க பாக்கியஸ்தானத்துக்குள்ள வராரு. அங்க ஏற்கனவே இருக்கிற குரு சுக்கரனோட இணைய போறாரு. இந்த இரண்டு கிரக சேர்க்கை, இரண்டு கிரகங்களோட சந்திரனும் இணையறது வந்து உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும், நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில இருக்கு. பாக்கியங்கள் இருந்து கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். மனசுல சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருவதற்கு யோகம் ஏற்படும். அசையா சொத்துக்கள் வாங்கறதுக்கு உண்டான சாதகமான சூழ்நிலை அமையறதுக்கு உண்டான நேரம் இது. பண வரவுகள் நேர்மையாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. நேர்மையற்ற தன்மையில உங்களுக்கு பண வரவு வந்ததுன்னா நீங்க கவனமா இருக்கணும். குறிப்பா அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய வாரம். பண வரவு இருக்கும், ஆனா எப்படி வருதுங்கிறதும், அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க வந்து கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சோர்ஸ் ஆஃப் இன்கம் தவறான நோக்கத்திலேயோ தவறான வழியிலேயோ வந்ததுன்னா அது உங்களுக்கு தேவையற்ற எதிரிகளை சம்பாதிப்பதற்கு சனி காரணமா இருப்பாரு. கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்க தசமஸ்தானத்துக்குள்ள 29ஆம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சி ஆகும் பொழுது சனி பார்வையில் இருப்பார். ராசிநாதன் சந்திரன் உச்சபலத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறதுனால குழப்பங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் உங்க பாக்கியஸ்தான அதிபதியான குரு பாக்கியஸ்தானத்திலே இருக்கிறது கூட ஒரு நல்ல விஷயம்தான். குரு செவ்வாயில நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில இருக்காரு. சனி அதிசார பெயர்ச்சி நடக்கும் பொழுது மட்டும், அதாவது என்னைக்குன்னு பார்த்ததில்ல 23ஆம் தேதி, சாரி 28ஆம் தேதி ராத்திரி 11:51 சனி அதிசார பெயர்ச்சி நடக்கும் பொழுது அந்த காலகட்டத்திலிருந்தான் உங்களுக்கு வார்த்தைகளால் குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். உழைப்புக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நேரம் இது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா 8ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்க போறாரு சனி பகவான். சிலருக்கு வேலை இழப்பும் ஏற்படும். அது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப. குறிப்பா குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். தேவையில்லாத பிரச்சனைனா நீங்க சொல்லாத விஷயத்துக்கு கூட உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமாக இருக்கு. அதனால நீங்க என்ன சொன்னீங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி என்ன பேசினோம், இப்ப என்ன பேசின்னு இருக்கோம், எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். சனி பகவான் குடும்பத்துல ஒரு தேவையில்லாத புயலை கலப்புறத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவாரு. குழந்தைகள் விஷயம் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். 5ஆம் இடத்திற்கு சனி பார்வையும் இருக்கு, குரு பார்வையும் இருக்கு. இந்த சனி பார்வை இருக்கிறதுனால குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் சில சமயம் சோம்பேறித்தனம் வரத்துக்கு உண்டான நேரம் இது. அதனால படிக்கின்ற குழந்தைகள் சுறுசுறுப்புடன் படித்தால், அதாவது உங்க உடம்புல இருக்கிற சோம்பேறித்தனத்தை மீறி நீங்க படிக்கணும். இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருச்சிட்டீங்கன்னா போதும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருச்சு சூரிய நமஸ்காரம் ஒரு 14 தடவை பண்ணுங்க, இல்ல தோப்புக்கரணம் ஒரு 12 தடவை போடுங்க. பெண் குழந்தைகள் போடக்கூடாது, ஆண் குழந்தைகள் மட்டும் தோப்புக்கரணம் போடணும். இதை பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வெற்றிகள் உங்களை தேடி வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு
திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தேவையில்லாத சிக்கலை கொண்டு வந்து சேர்க்கும். அஷ்டம சனி நடக்க துவங்கிடுத்து, அதிசார அஷ்டம சனி நடக்க துவங்கிடுத்து ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் திருமண பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாம நீங்களா போயிட்டு பிரச்சனையை வளர்த்துக்காதீங்க. எதிரிகள் வளருவதற்கு இதுவும் காரணமாக இருக்கும். அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இந்த வாரம் முதல் சற்று குழப்பங்கள் ஏற்படுத்துவதற்குண்டான வார்த்தை பிரயோகங்கள் உங்கள் வாயிலிருந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கும் வாய்ப்புகள் வருது. இந்த வார ஆரம்பத்தும் ஆரம்பத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் அதற்கு பிறகு 8 மற்றும் 9ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கின்ற நாட்கள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும், தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். தசமஸ்தானத்துக்கு 29ஆம் தேதி அன்னைக்கு குரு சந்திரன் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த சந்திரன் பெயர்ச்சி ஆனதற்கு பிறகு உங்களுக்கு மனம் சார்ந்த குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தொழிலில் குழப்பம் இருக்காது, வேலை பழு ஜாஸ்தியாகும், சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இருக்காது. ஆனாலுமே நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. இந்த கஷ்டம் உடல் கஷ்டம் மட்டுமே தவிர மனக்கஷ்டம் இருக்காது, பணக்கஷ்டம் இருக்காது. முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருந்தது, அது விலகிடுத்து. அதனால இப்பொழுது பூமி தொடர்பான விஷயங்களில் யூ வில் பி ரீப்பிங் பெனிஃபிட்ஸ், லாபத்தை அறுவடை செய்யக்கூடிய நேரம் இது. அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சனியும் செவ்வாயும் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படும் பொழுதெல்லாம் பூமியில் சில குழப்பங்கள் ஏற்படும். இப்பொழுது மறுபடியும் அந்த குழப்பம் தலைதூக்கும், கொரோனாங்கிற குழப்பம் தலைதூக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு இல்லாமல் காக்கப்படுகிறோம். இது அந்த சர்வேஸ்வரனின் அமைப்பு, சர்வேஸ்வரனின் சித்தம். அந்த சித்தத்தினால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக கடகராசிக்காரங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி இந்த வாரத்தில் நெகட்டிவ் பலன்கள் கிடையாது, கஷ்டமான பலன்கள் உண்டு. அந்த கஷ்டத்திற்கு காரணம் உங்களுடைய கடந்த கால வார்த்தை பிரயோகங்கள் மட்டுமே. கவனத்துடன் இருக்க வேண்டிய வாரம். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் கடகராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. சிவபெருமானை அந்திசாயிர நேரத்தில் வழிபடணும், அதாவது பிரதோஷ காலத்தில் வழிபடணும். சாயந்தரம் 4:30 to 6:30 அப்படி இல்லை அந்த சிவபெருமான் கோயிலுக்கு போக முடியல அப்படின்ட்டு சொன்னேன்னா, பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ சென்று வழிபட்டு வரலாம். இது அஷ்டம சனி பாதிப்பு வராமல் இருப்பதற்கு உங்களுக்கு நன்மையை தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த சிவபெருமான் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்காக அடியனின் பிரார்த்தனையை அந்த தெய்வங்களின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து இந்த வாரம் முதல் உங்களுக்கு வார்த்தைகளினால் ஏற்படும் அவப்பெயரை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ